பத்மநாபன் வணக்கம். உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவன் வந்து வெகு விமரிசையாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு புதிய மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணமானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இன்று காலையில் நடைபெற்றது. அதில் திரளாக 1,00,000 மேற்பட்ட பக்தர்கள் திருமணத்தை கண்டு மீனாட்சி ஆசீர்வாதத்தை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்திற்கு அருகில் உள்ள சேதுபதி பள்ளியில் 1,00,000 பக்தர்களுக்கு அறுசுவை பிரிந்து வழங்கப்படுகிறது. இந்த விருந்தானது சாம்பார் சாதம் மற்றும் புளியோதரை, பொங்கல், கேசரி, தயிர், அனைத்து வகையான அறுசுவை உணவும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வழங்கப்படுகிறது. அறுசுவை உணவானது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுமே இங்கு வந்து அறுசுவை திருமண விருந்தில் கலந்து கொள்கிறது. திருமண விருந்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருமே உணவு உண்டு தங்கள் தாய் தந்தைய திருமணத்திற்கு வந்தது போல எண்ணுகிறார்கள். அதே போல இளைஞர்கள் வந்து தாய் தந்தை திருமணத்திற்கு வந்தது போல் எண்ணுகிறார்கள். முதியோர்கள் தங்கள் குழந்தைகளின் இந்த திருமணத்திற்கு வந்தது போல் இந்த மீனாட்சி திருக்கல்யாணமானது வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த திருமண விருந்தும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்மநாபன்.